بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்துவிட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இந்த உலகை படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலவர்களின் குடும்பத்தவர்கள், அன்னலவர்களின் தோழர்கள், அன்னலவர்களை யாரெல்லாம் வரும்பை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே நபி அவர்கள் சஹாபா தோழர்களுக்கு அடிக்கடி ஒரு செய்தி சொல்வார்கள். மக்களே, ஒரு காலம் வரும், மக்களே, ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கை செய்த ஒரு சில செய்திகளை இந்த குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். சஹாபா தோழர்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழும் பொழுது எதற்கும் அச்சப்பட்டது கிடையாது. வேணுமென்றால் எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு பயந்திருப்பார்கள். ஆனால் மார்க்கரீதியான பிரச்சனைகள் எதுவும் அவரிடத்தில் இருக்கவில்லை. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு தன்மை சஹாபா தோழர்களுக்கு இருந்தது. இந்த நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபா தோழர்களை பற்றி சொல்கிறார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலம் முடிந்து விட்டால் இந்த உலகத்திலே வித்தியாசமான நிலைமைகள் தோன்றும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டு விதமான நிலைமையை நாங்கள் பார்க்குகிறோம். ஒன்று, ஆசை, மனோ இச்சைகள், இந்த உலகம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்த்தால் சகோதரர்களே, மார்க்க ரீதியான முரண்பாடுகள், கொள்கை ரீதியான முரண்பாடுகள், இவைகள் அனைத்துடன் தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் வெறுத்து போய் இந்த உலகத்திலே வாழ்கிறான். எது சரி எது பிழை என்று இனம் காண முடியாத நிலைமைக்கு மனிதன் ஆளாக இருக்கிறார். அவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களில் மிக மிக சிறந்தவர் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்து பொருளாதாரத்தோடு ஹிஜ்ரத் செய்கிறானோ, போராடுகிறானோ, அவன் மூமின்களிலே சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதர் இரண்டாவதாக கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அடுத்து யார் இந்த உலகத்திலே சிறந்தவர் என்று கேட்டார்கள். இஸ்லாம் துறவரத்தை விரும்பவில்லை. மனிதர்களோடு வாழ வேண்டும். அசத்தியம் வரும் பொழுது அந்த அசத்தியத்துக்கு எதிராக போராட வேண்டும். சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வாழ்ந்த அந்த காலத்தை விட பின்னால் வரக்கூடிய ஒரு செய்தி
செய்தியை நினைவூட்டுகிறார்கள். ஒரு மனிதர் சிறந்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யஹ்தஸிலு ஃபீ ஷௌபி மின அஷ்ஷியாப். அந்த மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா? மனிதர்கள் எல்லோரையும் விட்டு ஒதுங்கி மழை கணவாய்களில் குந்திக்கொண்டு யஹ்புது ரப்பஹு, தன்னுடைய இறைவனை வணங்கக்கூடியவனாக ஒரு மனிதன் வருவான், அவன் தான் சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் சிறந்தவன்? துறவரத்தை விரும்பாத இஸ்லாம் ஒரு காலம் வரும் பொழுது மனிதன் மனோ இச்சைகள் ஆசைகள் உலகம் திறந்து விடப்படும் பொழுது மார்க்க ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, எந்த இயக்கமும் எனக்கு தேவையில்லை, பள்ளிக்கு போவோம், தொழுவோம், பயானை கேட்போம், வீட்டோடு பிள்ளைகளோடு இருந்து விடுவோம் என்ற நிலையில் தான் நானும் நீங்களும் இப்போது இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏன் இந்த நிலைமை வருகின்றது என்றால், வயது நாசமின் ஷர்ரி, மனிதர் சமுதாயத்திலே தீங்கு அரங்கிருக்கின்றது, அநியாயம் நிறைந்திருக்கின்றது, அநியாயத்தோடு போராட முடியாது, போராடுவதற்கு பலமில்லை. இந்த நேரத்தில் தன்னுடைய ரப்பை வணங்குவதற்காக எந்த மனிதன் மழை கணவாய்களில் ஒரு கணவாயை தேர்ந்தெடுக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களிலே அவர் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த பொருளாதாரம் சிறந்தது அந்த காலம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் ஞாபகப்படுத்தினார்கள். யூசிக்கு அய்யகுன கைரமானின் கடமன், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே ஆடு வளர்க்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்திலே சிறந்த பொருளாதாரமாக கணிக்கப்படும். என்ன செய்வான் தெரியுமா இந்த மனிதன்? அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு மழை கணவாய்களை நோக்கி போவான், தண்ணீர் நிறைந்த இடங்களை தேடுவான், புல் பூண்டுகளை தேடுவான், ஆடுகளை அங்கே மேய்ப்பதற்கு விட்டுவிட்டு என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஆடுகளை பார்த்து கொண்டு தனியாக இருப்பான். ஏன் இந்த நிலைமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார்கள். யஃபிர்ரு பிதீனிஹி மினல் ஃபித்ன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்னா, உலகத்திலே ஃபித்னா, வாழ முடியாது, வீட்டில் இருக்க முடியாது, பசாருக்கு போக முடியாது, சமூகத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போக முடியாது, ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதனால் அவருடைய ஆட்டை எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளை நோக்கி செல்வான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காலத்திலே மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? கபர்களால் பக்கத்தால் போவான். இந்த கபரில் அடங்கப்பட்ட மனிதனாக நான் இருக்கக்கூடாதா என்பதாக அந்த மனிதன் அங்கலாய்த்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஸ்லாம் பதக கரீபா வசயூது கரீபா கமா பத என்று சொன்னார்கள். இந்த இஸ்லாம் அறிமுகமான பொழுது யாருக்குமே தெரியாது. அபுபக்கர் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஹதீஜா அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது தடை வந்தது, யாருக்குமே தெரியாது. ஒரு சொற்ப தொகையராக இந்த உலகத்திலே மக்கள் சஹாபா தோழர்கள் இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் முதலாவது கராபத் சகோதரர்களே. அந்த கராபத்திலே சஹாபா தோழர்கள் குறிப்பிட்டவர்கள் இருந்தார்கள். இஸ்லாம் அறிமுகமாக இருக்கவில்லை, அந்த கராபத் நீங்கி மதீனா மக்கா உலகம் முழுக்க சுபஹானல்லாஹ் பல நாடுகளை இஸ்லாம் ஆண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகித்தார்கள் என்ன தெரியுமா? வசயூது கரீபா, முதலாவது தன்மை இரண்டாவது வரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் அலி, உமர் அலி, சஹாபா தோழர்களில் ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கு கஷ்டப்பட்டார்களே, தயங்கினார்களே, துன்பங்களை எடுத்துக்கொண்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் மக்களே என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே சகோதரர்களே, முஸ்லிம்கள் சனத்தொகையில் குறைந்தவர்களாக இருப்பார்களா? கிடையாது. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களை மிஞ்சி விடுவார்கள், முஸ்லிம் என்ற பெயரிலே இருப்பார்கள், ஆனால் இஸ்லாம் இருக்காது சகோதரர்களே. இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கும் பொழுது கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகித்தார்கள், சயூது கரீபா ஃபதூபா என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் வரும் பொழுது யார் தைரியமாக இருந்து
அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை மார்க்க விவகாரங்களை எடுத்து நடக்குகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்கள் எந்த நன்மையை அபூபக்கர் அலி அவர்கள் அடைந்தார்களோ, எந்த நன்மையை கதீஜா அலி அடைந்தார்களோ, எந்த நன்மையை பிலால் அலி அவர்கள் அடைந்தார்களோ, எந்த நன்மையை உமர் அலி அவர்கள் அடைந்தார்களோ, அதே நன்மையை அந்த காலம் வரும்பொழுது அவர்கள் அடைவார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே தொக்கி நிற்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் ஒரு கடினமான காலம். தீமைகள் நிறைந்திருக்கும், தீமை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நன்மைகள் குறைந்திருக்கும், நன்மை செய்யக்கூடியவர்கள் அருகிருப்பார்கள். சகோதரர்களே, 100 பேரில் 2 பேர் சுன்னா அடிப்படையில் செய்வோம் என்று சொல்வார்கள், 100 பேரில் 5 பேர் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கின்ற பிரகாரம் செய்வோம் என்று சொல்வார்கள். ஆனால் 98% மக்கள் அதை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, மக்களே, உங்கள் மீது ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல் காபிலு அலா தீனிஹி கல் காபிலு அலல் ஜுமர் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் எதனோடு ஒப்பிட்டார்கள் தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளங்கை, அந்த உள்ளங்கையிலே ஒரு நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியாதோ, கை எந்த அளவுக்கு வேதனைப்படுமோ அதை பணியவும் போட முடியாது, அதை வைத்துக் கொள்ளவும் வேண்டும். அந்த மனிதன் எந்த அளவுக்கு தடுமாறுவானோ அதே போன்ற ஒரு காலம் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். சகோதரர்களே, அந்த எச்சரித்த அந்த காலத்துக்கு சொந்தக்காரர்களாக நான் நீங்களும் வாழ்கிறோம் இல்லையா? எங்களை எந்த போத்தால் பார்த்தாலும், எந்த புறத்தால் பார்த்தாலும், உலகத்துடைய இன்பங்கள் இபாதத்துக்களை விட்டும் எங்களை தூரமாக்குகின்றது. எந்த புறத்தில் பார்த்தாலும் அகீதா ரீதியான பிரச்சனைகள் சமூகத்துக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்து 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 வருகின்றது. மனிதன் ஈமானை பாதுகாப்பது கஷ்டமான ஒரு காலம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மக்களே, நீங்கள் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை சாணுக்கு சாண் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் செய்தால் பெசனாக இருக்கும், அவர்கள் செய்தால் மினிஸ்டர்மார் விரும்புவார்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் நடக்கின்ற மாதிரி நடக்காவிட்டால் குடும்பத்தில் பெரியவர்கள் மதிக்க மாட்டார் என்று சொல்வார்கள், அவர்கள் செய்கின்ற மாதிரி விளையாட்டு அமைய வேண்டும், அவர்கள் செய்கின்ற மாதிரி திருமணம் அமைய வேண்டும், அவர்கள் செய்கின்ற மாதிரி ஒரு மொண்டசூரி ஃபங்க்ஷன் அமைய வேண்டும், அவர்கள் செய்கின்ற மாதிரி பாடசாலை ஃபங்க்ஷன் அமைய வேண்டும். இதற்குள்ளே யார் இருப்பார் தெரியுமா? ஒரு ஏகத்துவவாதியுடைய மனைவி பணம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார். முதலாவது சவுலர் இருப்பார், 1000 ரூபாய். இங்கே என்ன, ஒரு மொண்டசூர் நிகழ்ச்சியா? அது ஃபாத்திகாவோடு ஆரம்பிக்கப்பட்டு இசையோடு ஆரம்பிக்கப்பட்டு இசையோடு முடிகின்றது. ஒரு ஏகத்துவவாதியுடைய மனைவி அங்கே முன்னால் நிப்பா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது சஹாபா தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சாணுக்கு சாண் முளத்துக்கு முளம், நாங்கள் யாரை பின்பற்றுவோம்? எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் இடும்பு போகக்கூடிய ஒரு முந்தில் நுழைந்தால் கூட நீங்களும் தலையை போட்டு பார்ப்பீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபா தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? யஹூதி நசாராக்களையா? ஆம், அவரை தவிர வேற யாரை நாங்கள் குறிப்பிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம், சமூகத்தில் என்ன நிகழ்வுகள் வந்தாலும் மினிஸ்டர் வருகிறார், மினிஸ்டர் வரும்போது நம்ம இப்படி ஆரம்பிக்காவிட்டால் மினிஸ்டருக்கு பிடிக்காது, பிரதேசபா மந்திரி வருகிறார், பிரதேசபா மந்திரிக்காவே நாங்கள் இப்படி ஆரம்பிக்கணும், இது சரியான ஃபங்க்ஷனா இருக்காது, ஊர்ல நிறைய மக்கள் வரமாட்டார்கள், என்ன இது, பாட்டு இல்ல, கூட்டு இல்ல, இசை இல்ல, ஆட்டம் இல்ல என்று சொல்வார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன செய்தார்கள்? அச்சொட்டாக காட்டினார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே அடிக்கடி மத கலவரங்கள் நடைபெறுகின்றது. அதனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, மத நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். பல மதத்தை சார்ந்த உலமாக்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்திலே கூடுவார்கள், அந்த ஃபங்க்ஷனிலே
Pala Marathai Charnda Nigalvugal Nadaiverum. இப்போது சர்வ சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் அரசாங்க நிகழ்வுகள் எந்த நிகழ்வுகள் வந்துவிட்டா கூட மௌலைமார்களா மௌலைமார்கள் இருப்பார்கள் அடுத்த மரத்தை சார்ந்த மரகுருமார்களா அடுத்த மரத்தை சார்ந்த மரகுருமாரும் இருப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் தவறாக புரிந்து கொண்டது அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட மாட்டார்கள் மத நல நல்லிணக்கம் என்ற பெயரில் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நாங்கள் பார்க்கிறோம் எமது சமுதாயத்திலே சகோதரர்களே கிட்டலையில் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் மாற்று மதத்து ஒரு அன்பர் ஒரு மதகுரு மரணித்து போகிறார் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த சவப்பேழையை தூக்கி கொண்டு போனவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் யார் இது எதற்கு போகிறார்கள் மத நல்லிணக்கமா அப்படி போனாதான் எங்களை புரிந்து கொள்வார்களா அது மாத்திரமா வெசக் பொசன் தினங்களில் நீங்கள் பார்த்தால் புரிவீர்கள் ஜும்மாவுடைய தினத்திலே பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் மிம்பரில் ஹுதுபா ஓதும் பொழுது எப்படி கால்களை மடித்து ஹுதுபாவை கேட்பது போன்று அந்த வெசக் பொசன் தினங்களிலே காலையிலே எங்களுடைய முஸ்லீம் வர்த்தகர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா மாற்று மத மறை ஸ்தாபனங்களுக்கு போய் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே காலை மடித்துக் கொண்டு அங்கே சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்ட வரலாறுகளை பத்திரிகைகள் எங்களுக்கு படம் பிடித்து காட்டியது அது மாத்திரமா இந்த கொழும்பு நகரிலே வாழக்கூடிய முஸ்லீம் மாணவரிடத்திலே ஒரு போட்டியை வைத்தார்கள் என்ன போட்டி தெரியுமா மத நல்லிணக்கமாம் சுபஹானல்லாஹ் அதாவது வெசக் தோரணங்களை அழகாக வரைகின்ற முஸ்லீம் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் யார் வரைந்தார்கள் எங்களுடைய முஸ்லீம் மாணவிகள் வரைந்தார்கள் வரைந்தார்களா இல்லையா பார்த்தீர்களா இல்லையா பத்திரிகையிலே அழகாக வரைந்து கொடுக்கப்பட்ட 3 அந்த மிக முக்கியமான அந்த தோரணங்களுக்குரிய பரிசுகள் மாற்று மத அன்பர்களால் வழங்கப்பட்ட செய்தி பத்திரிகையிலே முதலாவது பக்கத்திலே போட்டார்கள் பார்க்கவில்லையா பார்த்தோம் இது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே சானுக்கு சான் முழத்துக்கு முழம் உங்களுடைய கொள்கையை நீங்கள் இழந்து கொண்டே போவீர்கள் என்று சொன்னார்களா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஒரு காலத்திலே வருகின்ற அந்த செய்தி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னக்கும் சதரவுன பாதி உமூரன் துன்கிரூனஹா எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும் மக்களே அந்த காலம் வரும் பொழுது சில அம்சங்களை நீங்கள் சமூகத்திலே பார்ப்பீர்கள் உங்களுடைய மனம் வடித்து விடும் போல் இருக்கின்றது உங்களால் தடுக்க முடியாது தடுப்பதற்கு நீங்கள் முற்பட்டால் நீங்கள் அடக்கப்படுவீர்கள் மனம் ஏங்குகின்றது தடுப்பதற்கு சக்தி இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹரீஸை எதிரோடு ஒப்பிட்டார்கள் தெரியுமா ஒரு நாட்டிலே ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான் அநியாயக்கார ஆட்சியாளன் அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அநியாயக்கார ஆட்சியின் ஊடாக இந்த சமூகத்திலே அநியாயங்களை காக்கும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு வரும் சஹாபா தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே காலூ ஃபமா தஹமுர்னா யா ரசூலல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் அடைந்தால் எங்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்து இலைஹிம் ஹக்கவும் அவர்களுடைய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் வசல்லுல்லாஹ ஹக்கவும் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய உரிமைகளை கேட்டு நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே சமூகத்தில் நடக்கவில்லையா அடிக்கடி நடக்குகின்றது மனம் சந்தோஷப்படுகின்றதா இல்லை புண்படுகின்றது மனம் அழுகின்றது கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாருமே இல்லை நானும் நீங்களும் ஒரு காலத்திலே நினைத்திருந்தோம் இந்த நாட்டிலே பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய எங்களுடைய 19 மினிஸ்டர்மாரும் எங்களுக்கு சார்பாக குரல் எழுப்புவார்கள் என்று நினைத்தோமா இல்லையா வேறுவழை பிரச்சனை தர்கட்டோன் பிரச்சனை குரல் எழுப்பினார்களா மதம் விரும்பி போடும் மனசெல்லாம் நெருக்கடியானது அல்லாஹ்வின் மீது ஆணையா சகோதரர்களே நினைத்தவர்கள் கைவிட்டார்கள் பாராளுமன்றத்திலே ஒரு சிலர்கள் பேசினார்கள் அடுத்தவர்கள் வாயை திறப்பதற்கு பயப்பட்டார்கள் என்ன காரணம் தெரியுமா உலகம் இந்த உலகம் தேவைப்படுகின்றது திறந்தால் தூக்கி எறியப்படுவார்கள் என்னுடைய உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தியது இதற்கு தீர்வு தரமாட்டானா இதற்கு முடிவு தரமாட்டானா நானும் நீங்களும் பாதிக்கப்பட்டவர்களும் அல்லாஹ்விடத்திலே இது சம்பந்தமாக எத்தனை விடுத்தம் கரம் ஏந்திருப்போம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி காட்டினார்கள்
அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அரச பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை எச்சரித்தார்கள். தனியான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை எச்சரித்தார்கள். இந்த சமூகத்திலே சகோதரர்களே, பொறுப்பு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் பொறுப்புதாரிகள். பருவ வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் மரணிக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு பொறுப்போடு இந்த உலகத்திலே வாழ்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் வரும் எப்போது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானத் பால் படிக்கப்பட்டால், அமானத் பால் அடிக்கப்பட்டால், அமானத்திலே மோசடி செய்யப்பட்டால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். அது அந்த மோசடி முஸ்லிம் சமுதாயத்துக்குள் வேறு உண்டி விருச்சமாக வருகின்றது. பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். உண்மை எது பொய் என்று தெரியாது, ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதிலே ஊழல் நடக்குகின்றது, இதிலே ஊழல் நடக்குகின்றது. எந்த அளவுக்கு அந்த ஊழல் போயிருக்கின்றது என்றால், ஆலிம்களுடைய சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் ஊழலே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடைபிடித்து சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆலிம்களுடைய பெயர்கள் கூட பத்திரிகைகளே வருகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அமானத் எப்படி பாலடிக்கப்படும் என்று கேட்டார்கள். தகுதி இல்லாதவர்களை பொறுப்புகளுக்கு நீங்கள் அமர்த்தும் பொழுது அமானிதம் பாலடிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய நெருங்கிய உறவினரா, என்னுடைய தம்பியா, என்னுடைய சகோதரனா, அங்கு அறிவு பார்க்கப்பட மாட்டாது, பறவைகள் கொடுக்கப்படும். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். சகோதரர்களே, அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வாராங்க. எதுக்கு வாராங்க? அபூதர் ரலிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம். எதை கேட்டிருப்பார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இத்தனையோ பேரை அரச தொழிலே நீங்கள் அமர்த்துகிறீர்கள், எனக்கும் ஒரு பதவி தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர், அல்லாஹ்வுடைய தூதரோடு அடிக்கடி இருக்கிறார்கள், ஈமானிலே உறுதிமிக்கவர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், அபூதர்ரே, உங்களை நான் என்னுடைய அரசாங்கத்திலே ஒரு பொறுப்புதாரியாக போடுகிறேன் என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அபூதர் அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், யா பாதர் இன்னக இம்ராவுன் லைஃப், அபூதர்ரே, நீங்க ஒரு பலவீனமானால் எந்த விவகாரத்தில்? ஈமானில் பலவீனமானாலா, ஜிஹாதில் பலவீனமானாலா, தொழுகையில் பலவீனமானாலா? அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிலே பலவீனமாக கிடையாது, அதிலே ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? விளங்கி வைத்திருந்தார்கள். நெருங்கிய நண்பராக, நெருங்கிய தோழராக இருந்தாலும் அபூதர் அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அரச பொறுப்புகளை எடுத்து நடப்பதற்கு உங்களிடத்திலே தகுதி இல்லை என்பதை அபூ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னஹா அமானா, அபூதர்ரே, இது அமானத், இது பொறுப்பு. வைன்னஹா நதாமா, இது கைசேதம். எப்ப கைசேதம் தெரியுமா? மறுமை நாளிலே கைசேதப்படுவீர்கள் அபூதர்ரே, அதனால் பதவி உங்களுக்கு வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு மனிதரை, இப்னு லைகா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மனிதா, இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு வர வேண்டிய சொத்து இருக்கின்றது, போய் அதை நீ அறவிட்டு வா என்று அனுப்புகிறார்கள். அந்த மனிதர் போகிறார், அந்த சொத்தை அறவிடுகிறார், பள்ளிவாசலுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல இருக்கிறார்கள். அந்த சொத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்குகிறார்கள். கையிலே ஒரு பை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மனிதா, இது என்ன? இது உங்களுடைய சதக்கா? அது என்ன உன்னுடைய கையில் இருக்கின்றது? அது நான் சதக்கா எடுக்க போன நேரத்திலே அங்குள்ள மக்கள் எனக்கு கிஃப்டாக தந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் சிவக்குகின்றது. சொல்கிறார்கள், ஹல்லா மனிதா, நீ ஓண்ட உம்மட வீட்டில, ஓண்ட தாயுடைய வீட்டில், உன்னுடைய தந்தையுடைய வீட்டில் நீ இருந்திருந்தால் இந்த பொருள் உனக்கு கிடைத்திருக்குமா என்று கேட்டார்கள். நியாயம் தானே சகோதரர்களே? நியாயம் இல்லையா? வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? மக்களை கூப்பிட்டார்கள், மக்களே அவசரமாக வாருங்கள்,
மக்கள் எல்லோரும் ஓடி வந்தார்கள். சஹாபா தோழர்கள் ஆச்சரியத்தோடு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களில் ஒருவரை அரச தேவைக்காக என்னுடைய பணிக்காக நான் உங்களை ஒருவரை நான் அனுப்புகிறேன். அவர் போகிறார், பொருளை எடுக்குகிறார், வருகிறார், என்னிடத்திலே தந்துவிட்டு இன்னும் கொஞ்சம் பொருட்களை கையில் வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அது உங்களுடையது, இது எனக்கு கிஃப்டாக தந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலே இருந்தால், தந்தையுடைய வீட்டில், தாயுடைய வீட்டில் இந்த கிஃப்ட் கிடைத்திருக்குமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு அமானியத்தை பற்றி சொன்னார்கள். வரவேண்டாம், என்னிடத்திலே வரவேண்டாம், மறுமை நாளிலே என்னிடத்திலே வரவேண்டாம். ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய உரிமைகளை அமானிதமாக மதித்து நடந்து கொள்ளுங்கள். உரிமை இல்லாமல் அடுத்தவருடைய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு மறுமையிலே என்னிடத்திலே நீங்கள் வரவேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உரிமை இல்லாத ஒரு மனிதர் பிறருடைய ஆட்டை எடுத்திருப்பார், அந்த ஆடு என்ன செய்யும் தெரியுமா சகோதரர்களே? அவரை போய் மிதித்துக் கொண்டு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மறுமையில் வருவார். ஒரு ஒட்டகத்தை எடுத்திருப்பார், அந்த ஒட்டகம் கனைத்துக் கொண்டிருக்கும். ஒரு மாட்டை எடுத்திருப்பார் அநியாயமாக, அந்த மாடு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ்வுடைய தூதரே என்னை பாதுகாருங்கள் என்று என்னிடத்திலே யாரும் வர வேண்டாம். என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களே சகோதரர்களே, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், எது எனக்குரியது, எது பிறருக்குரியது, எது எனக்கு கிஃப்டாக கிடைக்கின்றது, எதை நான் ஒப்படைக்கிறேன் என்று. சுபஹானல்லாஹ், எடுத்த பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்டோடு மாட்டோடு ஒட்டகத்தோடு ஒப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அது இருந்தது. நானும் நீங்களும் வாழக்கூடிய காலத்தில் ஏராளமான பொருட்களில் நானும் நீங்களும் மோசடி செய்யக்கூடியவர்களாயிருந்தால் நாளை மறுமையிலே அந்த பொருட்கள் எங்களை போட்டு மிதித்துக் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள் சகோதரர்களே. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். சொல்கிறார்கள், நுபுவத்துடைய காலம், ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்கிறார்கள். எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நன்மைகளை பற்றி ஏராளமாக கேட்பார்கள். ஏனென்றால் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஆசை இருந்தது. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நன்மைகளை பற்றி கேட்கவில்லை, தீமைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நுபுவத்துடைய காலத்தில் இருந்த அபு ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயப்படுகிறார்கள். எதை பயப்படுகிறார்கள்? அந்த காலத்தை பயப்படவில்லை, பின்னால் வரக்கூடிய காலத்தை ஹுதைபா ரலி அவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மோசமான நிலைமையில் தீமையில் அசத்தியத்தில் இருந்தோம் நாங்கள். சஹாபா தோழர்களுக்கு ரெண்டு வாழ்க்கை சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அப்படி ரெண்டு வாழ்க்கை கிடையாது. சஹாபா தோழர்களில் கிட்டத்தட்ட 60 வயதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அசத்தியத்திலே இருந்தார்கள். அம்ரு இப்னு ஜமூஹ் அவருடைய போர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 60 வயதுக்கு பின்னால் ரெண்டு வாழ்க்கை, ஒன்று அசத்தியத்திலே இருந்தார்கள், சத்தியத்துக்கு வந்தார்கள். சத்தியத்துடைய பெருமதி அவர்களுக்கு வழங்கியது. எதனால் வழங்கியது தெரியுமா? அசத்தியத்தில் இருந்ததால். அதனால் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்துடைய பெருமதி வழங்கவில்லை. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அசத்தியத்திலே இருந்தோம், அல்லாஹ் உங்களை தூதராக அனுப்பி இஸ்லாத்தை கொண்டு வந்து எங்களை சத்தியத்துக்குள் கொண்டு வந்தான், இந்த சத்தியத்துக்கு பின்னால் அசத்தியம் வருமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை ஆட்டிவிட்டு சொன்னார்கள், ஹுதைபாவே, இந்த சத்தியத்துக்கு பின்னால் அசத்தியத்துடைய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். திரும்பவும் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அசத்தியத்துக்கு பின்னால் திரும்பவும் ஒரு சத்தியத்துடைய காலம் வருமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம், அசத்தியமான ஒரு காலம் வரும், சத்தியமான ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபீஹி தஹன் என்றார்கள், கலக்கமாயிருக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரித்தறிய முடியாத ஒரு காலம்.
இது சத்தியமா அசத்தியமா, இது ஹலாலா இது ஹராமா, பிரித்தறிய முடியாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே திரும்பவும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சத்தியமான காலத்துக்கு பின்னால் மோசமான ஒரு காலம் வருமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எப்படி யார் வருவார்கள் தெரியுமா? துஆதுன், தாயிகள் வருவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சகோதரர்களே, தாயிகள் என்றால் யார்? சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். மோசமான கெட்ட தாயிகள் வருவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யாரு? ஒரு பௌத்தன் வருவானா, ஒரு கிறிஸ்தவன் வருவானா, அல்லது யூதர்கள் தாயிகளாக வந்து எங்களை கெடுப்பார்களா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த தாயிகள் எங்கிருந்து வருவார்கள் தெரியுமா? துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்துடைய வாசல். அந்த நரகத்துடைய வாசலுக்கு அந்த தாயிகள் உங்களை கொண்டு போய் நிறுத்தாட்டுவார்கள். நீங்க கேட்காதீங்க, அவருடைய பேச்சை கேட்காதீர்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள். யாரெல்லாம் அந்த தாயிகளுடைய பேச்சை கேட்கிறார்களோ, கதபூகோ, அந்த நரகத்திலே தூக்கி அவர்களை எரிந்து விடுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக கேட்டார்கள், துஆத் என்று சொன்ன உடனே விட்டுவிடவில்லை, கேட்டார்கள், சிஃப்லனா யா ரசூலல்லாஹ், அவர்களை நீங்கள் எங்களுக்கு வரணியுங்கள். ஏன்? அந்த காலத்தை நான் அடைந்தால் அவர்களிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய இரத்தத்தை சார்ந்தவர்கள், வயதக்கல்லமூன மின் அல்சினத்தினா, எங்களுடைய மொழியை பேசக்கூடியவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மொழியில் இருந்தும் வரமாட்டார்கள், எந்த இயக்கத்தில் இருந்தும் வரமாட்டார்கள், எந்த இனத்தில் இருந்தும் வரமாட்டார்கள். கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை தடம் புரளச் செய்து சுவர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய மக்களை தடம் புரளச் செய்து அவர்களை நரகத்தில் தள்ளக்கூடிய தன்மை அந்த தாயிகளுக்கு இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கால ஓட்டத்திலே நாங்கள் பார்த்தோம் சகோதரர்களே, மூத்தசிலாக்கள் என்றும் ஹவாரிஜிகள் என்றும் ஜஹமியாக்கள் என்றும் வரலாற்றில் வந்தார்கள், எத்தனை பேருடைய ஈமானுக்கு வேட்டு வைத்தார்கள். இன்று அது ஒரு வித்தியாசமான கோணத்திலே அவர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய சில கெட்ட தாயிகள் சமூகத்தில் தோன்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விடை அளிக்காதீர்கள், விடை அளித்தால் நரகத்திலே கொண்டு போய் போடுவார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கெட்ட தாய்களை விட்டும் பாதுகாத்து நல்ல ஈமானுள்ள மக்களாக மரணிக்க செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இந்த உலகத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யூதர்கள் ஆட்டி படைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொன்னார்கள், இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய யூதர்களை ஒரு நாள் நீங்கள் அடக்குவீர்கள். யாரு? இஸ்லாமிய சமுதாயம் அடக்கும். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலம் வரும், ஒட்டுமொத்த யூதர்களையும் முஸ்லீம்கள் அடக்குவார்கள் என்று சொன்னார்கள். பலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒப்பந்தம் நடைபெறுகின்றது, சமாதான சூழல். இது நிலைத்து நிக்காது சகோதரர்களே, திரும்பவும் இந்த சூழல் மாறும். எது வரைக்கும் மாறும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தகூமுஸ்ஸா, மறுமை நாள் வராது, மறுமை நாள் நெருங்காது, ஹத்தா யுகாதிலல் முஸ்லிமூன் அல் யஹூத், முஸ்லிம்கள் யஹூதிகளை யூதர்களை கொலை செய்யும் வரைக்கும் வராது என்று சொன்னார்கள். சாதாரண பலஸ்தீன விவகாரம் கிடையாது, சாதாரண பைத்துல் முகத்தஸ் விவகாரம் கிடையாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒட்டுமொத்த யூதர்களையும் அடிமைப்படுத்துவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சுப செய்தி,
யாருக்கு இது? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்று பயம் கிடையாது, உலகத்தை வேண்டுமென்றால் அரசியல் மயப்படுத்துவதற்கு 1000 திட்டங்கள் இருக்கின்ற. முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யூதர்கள் போடக்கூடிய திட்டங்களுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடிய தன்மைதான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த காலம் வரும்பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கல்லு பேசும் என்று சொன்னார்கள், மரம் பேசும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துகிறான். இந்த உலகத்திலே யாருடனும் கல்லு பேசியே கிடையாது, யாருடனும் மரமும் பேசாது. அந்த காலம் வந்தால் மரம் பேசும் என்று சொன்னார்கள், கற்கள் பேசும் என்று சொன்னார்கள். எப்படி கூப்பிடும் சகோதரர்களே? யா பலஸ்தீனே, பலஸ்தீன நாட்டை சார்ந்தவனே என்று கூப்பிடுமா? யா சவுதி, சவுதி நாட்டை சார்ந்தவன் என்று கூப்பிடுமா கல்லு? யா ஸ்ரீலங்கி, ஸ்ரீலங்காவை சார்ந்தவனே என்று கூப்பிடுவானா? யா அமெரிக்கி, அமெரிக்காவை சார்ந்தவனே என்று கூப்பிடுமா கல்லு? கூப்பிடாது சகோதரர்களே. அது சாதாரண நாட்டு யுத்தம் கிடையாது, சாதாரண எல்லை யுத்தம் கிடையாது. அது அந்த புனித பூமியை பெறுவதற்குரிய யுத்தம் மாத்திரம் கிடையாது. அந்த கல் எப்படி பேசும் தெரியுமா? யா முஸ்லிம் என்று பேசுமாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அப்துல்லா என்று பேசுமாம். அப்பொழுதுதான் யூதர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்போது நானும் நீங்களும் ஒரு அப்துல்லாவாக போகுவோம், எப்போது நானும் நீங்களும் ஒரு சரியான முஸ்லீமாக போவோம் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தைஸ் அப்துத் திர்ஹம் தராஹிம், தைஸ் அப்துத் தீனார், தைஸ் அப்துல் கமீசா. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பணத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், பதவிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், சமூகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமைப்படுகின்றது. அது பலஸ்தீனிலே போராடக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பாக இருக்கட்டும், வேணுமென்றால் யூதர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்கேயோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்விலே நம்பிக்கை சரியாக வைக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றினார்களா இல்லையா? எதன் மூலம் கைப்பற்றினார்கள்? ஏகத்துவத்தின் மூலம் கைப்பற்றினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி பலஸ்தீனை கைப்பற்றினார்களா இல்லையா? ஏகத்துவத்தின் ஊடாக கைப்பற்றினார்கள். மீண்டும் அந்த பலஸ்தீனும் இந்த யூதர்களும் அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை எப்போது வரும் தெரியுமா? நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டவர்களாக எப்போது மாறுவோமோ அன்று கல்லு பேசும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தைஸ் அப்துத் திர்ஹம் தீனாருக்கு அடிமைப்பட்டவன் நாசமாகட்டும், திருகத்துக்கு அடிமைப்பட்டவன் நாசமாகட்டும், பெருமைக்காக வேண்டி இந்த உலகத்திலே ஆடை அணிகலன்களை அணியக்கூடியவன் நாசமாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கும் ஒரு கல்லுக்கு பின்னால் யகூதி மறைந்திருப்பான். அவனை பார்த்து யா முஸ்லிம் அந்த கல்லு பேசாது, அவனை பார்த்து யா அப்துல்லா அந்த கல்லு பேசாது. ஏன் பேசாது தெரியுமா? அவன் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்க மாட்டான். ஒரு அப்துல்லா ஒரு முஸ்லிம் நிற்கிறான், ஒரு யகூதி வாழ்வதற்கு பயந்திருப்பான், கல்லுக்கு பின்னால் அவன் மறைந்திருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டவனாக இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் இருந்தால் அவனை பார்த்து யா அப்துல்லா எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்கிறான் என்று சொல்லுவார், சொல்லும் என்ன கல்லு சொல்லும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த அப்துல்லா, அந்த நேரத்திலே அந்த முஸ்லிம் அந்த யகூதியை கொலை செய்வார்கள் என்ற சுபசோபனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் இப்படி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு அப்துல்லாவாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே ரூபாய்களுக்கு, தீனார்களுக்கு, ரியால்களுக்கு, டொலர்களுக்கு, ஆசாபாசங்களுக்கு அடிமைப்படாமல் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்ட மக்களாக இருப்போம். அந்த கல்லு அந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலமாக இருந்தால் யா அப்துல்லா என்று கூப்பிடக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா சகோதரர்களே? அந்த பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சில செய்திகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீமைகள் இருந்து ஒவ்வொருவரும் அவரவரை பாதுகாத்துக் கொள்வதற்கல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு